முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் போலீஸ் கேரக்டர் நடித்து திரையில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காக்கி சட்டை கனகச்சிதமாக பொருங்கி சிங்கம் போல் கர்ச்சித்து ஒரு நடிகரால் நடிக்க முடியும் என்றால் அது கேப்டன் விஜயகாந்துக்குத்தான் சாத்தியம். அப்படி விஜயகாந்த் காக்கி சட்டையில் போலீஸாக மிரட்டிய 5 படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஊமை விழிகள். ஊமை விழிகள் படத்தில் தீன தயாளனை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறந்துவிட முடியாது. சோலா பிக்னிக் வில்லேஜ் என்னும் இடத்தில் பெண்கள் மர்மமாக கொலை செய்யப்படும் சீரியல் கில்லர் கதையை மையமாக கொண்டு வெளியான படம் தான் இது. முழுக்க முழுக்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கிய படம். அந்த காலகட்டத்தில் இந்த படம் மக்களிடம் போய் சேர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தீனதயாளன் கேரக்டரில் நடித்த விஜயகாந்த். மாநகர காவல். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் கொலையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் மாநகர காவல். இதில் இந்திரா காந்தி கேரக்டரில் லக்ஷ்மி நடித்திருப்பார். அவரை கொலை செய்ய போட்டிருக்கும் திட்டத்திலிருந்து காப்பாற்றும் ஹீரோ கேரக்டர் தான் விஜயகாந்த். ஏசிபி சுபாஷ் ஐபிஎஸ் ஆக இந்த படத்தில் கேப்டன் வாழ்ந்திருப்பார். சத்ரியன். இயக்குனர் மணிரத்னம் கதை எழுதி தயாரித்த படம் சத்ரியன். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பன்னீர்செல்வம் என்னும் போலீஸ் கேரக்டரில் நடித்திருப்பார். படம் முழுக்க முழுக்க அதிரடி ஆக்ஷனில் கலக்கி இருப்பார். அதே நேரத்தில் குடும்ப சென்டிமெண்ட் காட்சிகளிலும் கண் கலங்கி அள வைத்திருப்பார். சேதுபதி ஐபிஎஸ். 1990s கேப்டன் விஜயகாந்த் நடித்த நிறைய படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. அதில் முக்கியமான படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். தீவிரவாதத்தை ஒடுக்கும் போலீஸ் அதிகாரியாக விஜயகாந்த் இந்த படத்தில் மிரட்டியிருப்பார். இன்று வரை அவர் நடித்த நிறைய போலீஸ் படங்களில் இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. நரசிம்மா. இந்த நரசிம்மாவை தொட்டால் கரண்டுக்கும் ஷாக் அடிக்கும் என விஜயகாந்த் பேசிய வசனம் இன்று வரை பிரபலம். காஷ்மீர் பிரிவினைவாதிகள் தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்களை கொல்வதற்கும் முக்கிய கட்டிடங்களை தகர்ப்பதற்கும் திட்டமிட்டிருப்பார்கள். அவர்களுடன் போராடி ஜெயிக்கும் போலீஸ் அதிகாரி நரசிம்மாவாக விஜயகாந்த் நடித்திருப்பார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.